கடலூரில் அம்பேத்கர் சிலை உடைத்ததை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அதுக்கு அன்புமணி ராமதாஸ் தான் காரணம்னு சொன்னா வன்னியர்களை எப்படி எல்லாம் வழிகாட்டி வளர்த்திருக்காங்க பாருன்னா இது சரியானதா இருக்குமா? இல்ல வன்னியர்கள் ஒட்டுமொத்தமா அன்புமணி ராமதாஸ் பேச்சுதான் கேக்குறாங்களா? அப்படி கேட்டா இன்னைக்கு அன்புமணி தான் முதலமைச்சரா இருந்திருப்பார். நீங்க கெட்டது பண்ணுகின்ற போது அன்புமணி ராமதாசும் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, நல்லது பண்ணுகின்ற போது அன்புமணி ராமதாசும் பற்றி என்னைக்காவது பாராட்டி இருக்கீங்களா? பாராட்டினதே கிடையாது. 108 கொண்டு வந்தார் ஒட்டு மொத்த இந்தியாவுக்கும், யார் பாராட்டினீங்க? 8 வழிச்சாலை உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் தடுத்தார், யார் பாராட்டினீங்க? பொது வழியில் யாரும் புகைப்பிடிக்க கூடாது, ஆன்ஸ் போடக்கூடாது, அந்த குட்கா மீது என்ன விதமான நோயெல்லாம் வரும் என்று படம் அச்சிடப்பட வேண்டும், மக்கள் அதை பிடிக்க கூடாது, அதை புகையிலை இது பண்ணக்கூடாது, பொது வழியில் விற்கக்கூடாது, இது தடை என்று கொண்டு வந்தார். எத்தனை பேர் பாராட்டினீங்க? மருத்துவம் படித்தவர்கள் வந்து கிராமத்தில் 4 வருடம் பணியாற்ற வேண்டும் என்று சொன்னாரு. அப்பதான் கிராமத்தில் இருக்கின்ற ஏழை பழைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தரமான மருத்துவ வசதியை தரும் என்று சொன்னாங்க, யார் பாராட்டினாங்க? கொஞ்சம் சிந்திக்கணும். இப்போ 8 வழிச்சாலைக்கு வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனாரு, அது எல்லாம் பெரிய விடயமாச்சு. பீகார் காரன் மனுஷ் பியூஷ், அவனை கூட ஒரு போலி போராளியா மக்கள் பக்கத்துல நின்னு போராடான்னு சொன்னாங்க. அன்புமணி எங்கன்னா சொன்னீங்களா? நீங்க எதுவுமே சொல்லு. 35 வருடமாக அப்பா குடிக்காதீங்கடா, குடிச்சே தமிழ் சமூகம் அழிந்து போயிது, இனி வந்து வந்து மதுக்கடையை தறக்க கூடாதுன்னு போராடிட்டு இருக்காங்க. ஆனா அன்புமணி ராமதாசையும் விட்டுறீங்க. நந்தினின்னு ஒரு கைகூலி இருக்குது, அது ஒரு காளாங்குட்டி, அதை புகழறீங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ரெண்டாவது, எப்பொழுதும் சரி பட்ஜெட் விடுறதுக்கு முன்னாடி விவசாயிகளுக்குன்னு தனி பட்ஜெட் விடுறாரு, புரியுதா இல்லையா? பட்ஜெட் விடுறாரு விவசாயிகளுக்கு என்ன வேணும்னு. ஏனென்றால் விவசாயம் தான் வந்து உலகத்துக்கு முதுகெலும்பு, தயவு செய்து அதுக்கு ஒரு பட்ஜெட் விடுங்க, அதுக்கு இவ்வளவு கோடி ஒதுக்குங்கன்னு சொல்றாரு. இங்க நியூட்ரினோ திட்டமும் வேணாம்னு போராடினாரு, யார் பாராட்டினீங்க? இங்க வந்து அணு உலைகளும் வேணாம்னு போராடினாரு, யார் பாராட்டினீங்க? இலங்கை தமிழர்களுக்கு முதல் முதலாக குரல், இலங்கை தமிழர்களுக்கு முதல் முதலாக குரல் கொடுத்தவர், இந்த மாதிரி ஒரு தவறான வழிகாட்டத்தில் கலைஞராசு போகிறது என்று சொன்னார், பயங்கரமா டார்ச்சர் பண்ணார். அப்பதான் வந்து திண்டிவனத்திலிருந்து எனக்கு மரண ஊசி வருகிறது என்று கலைஞரே சொல்லுகின்ற அளவுக்கு இலங்கை தமிழ் பிரச்சனையில் களத்தில் இறங்கி போராடினாங்க. யாராவது பேசினாங்களா? ஜாதி அடையாளம் பார்த்தா இலங்கை தமிழர்களுடன் திருமாவளவன் ஒன்றிணைந்து போராடினார் அன்னைக்கு? ஒன்றும் கிடையாது. இல்ல அன்புமணியும் ராமதாசும் எங்கேயாவது மேடையில் ஏறி அம்பேத்கரையோ இல்ல வந்து பெரியாரையோ எங்கேயாவது இகழ்ந்து பேசியிருக்காரா? சொல்லுங்க, பேசல. அப்ப எப்படி வந்து வன்னியர்களை வந்து அம்பேத்கர் சிலை உடைப்பதற்கு வழிகாட்டி இருப்பாரு? ஒரு இரண்டு குடும்பத்துக்குள்ள இருக்கின்ற பிரச்சனை அது கொலையில முடிஞ்சா அதுக்கு அன்புமணியும் ராமதாஸ் தான் காரணம்னு சொல்றது. ஆனா நல்லது அத்தனையும் மறந்து போறது. இன்னைக்கு கொரோனாவுடைய லாக்டவுனை பற்றி பிரதமரிடம் பேசி கிட்டத்தட்ட இத்தனை நாளும் கொரோனா பரவாமல் தடுப்பதற்கு ஊரடங்கை கொண்டு வந்தாரு, தன்னுடைய எம்பி நிதியை கொடுத்தாரு, தன்னுடைய எம்பியுடைய சம்பளத்தை கொடுத்தாரு முதல் முதலாக, அதற்கு பிறகுதான் எல்லாரும் கொடுத்தாங்க. எத்தனை பேர் பாராட்டினீங்க? நல்லது செஞ்சா பாராட்டணும் இல்லையா தம்பிகளா? புரியுதா? அந்த வெறும் லாக்டவுன் மட்டும் அறிவிச்சது இல்லாம ஒவ்வொரு தொலைக்காட்சியிலும் பங்கெடுத்துக்கிட்டு மக்கள் எப்படி இந்த கொரோனா பாதிப்புல இருந்து மீளலாம் என்பது வழி ஒரு டாக்டரா வந்து வழிகாட்டினாரு. இந்த சமயத்தில் அரசியல் செய்யக்கூடாது, எந்த ஒரு எதிர்கருத்தும் வைக்கக்கூடாது, மக்களுக்கு தன்மை கூட இந்த கொரோனாவை எதிர்கொள்ளணும் என்பதற்காக அரசியல் பூர்வமான எந்த ஒரு எதிர்ப்பும் காட்டாமல் எல்லா விதமான ஆக்கப்பூர்வமான செயல் செஞ்சாங்க. எத்தனை எம்பிக்கள் செஞ்சாங்க, எத்தனை எம்எல்ஏக்கள் செஞ்சாங்க, எத்தனை அமைச்சர்கள் செஞ்சாங்க அன்புமணியோட, இதெல்லாம் எங்க பாராட்டினீங்க? அதுவும் இல்லாம கடலூர்ல பாபுன்ற ஒருத்தனை கைது பண்ணிருக்காங்க, வன்னிறான் அந்த ஆள் பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்கிறான், மனநோயாளி மாதிரி இருக்கிறான், சாப்பிட்டு ஒரு வருஷம் போல இருக்கும் போலது. அவனை கைது பண்ணிட்டு வன்னியர்கள் தான் இதை செய்தார்கள் என்று சொல்லுகின்ற போது ரொம்ப வருத்தமா இருக்குது. கடலூர்ல பெரும்பான்மை சமூகம் வன்னிய சமூகமா இருந்தா அது அம்பேத்கர் அவங்க தான் உடைப்பாங்கன்னு என்ன அர்த்தம் எனக்கு தெரியல. 24 மணி நேரம் மேடை ஏறி ஆணவச்சாதி ஆணவச்சாதி என்று குற்றச்சாட்டு செய்கின்ற போது கூட பொறுமையா அவன் வேலையை பார்த்து உழுதுகிட்டு போயிட்டு கிடக்குறான் வன்னியர்கள், அவனை அடையாளப்படுத்துறீங்க? ஒன்றும் இல்லை, இடஒதுக்கீடு என்கின்றவர்கள் பொருளாதார அடிப்படையில் வேண்டும் என்று, ஜாதிய பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று இன்னைக்கும் போராடிட்டு இருக்கார், ஜாதி வாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் போராடிட்டு இருக்கார். எத்தனை பேர் பாராட்டுறீங்க சொல்லுங்க? எதிர்க்கும் எடுத்துக்கிட்டே இருப்பான். ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தா எவ்வளவு மக்கள் தமிழகத்தில் தமிழ் குடிகள் இருக்கிறாங்க போறாங்கன்னு நல்லாவே தெரியும். ஏதாவது பொது பிரச்சனையாக வருகின்ற போது மட்டும் மதம் கடந்து நம்ம எல்லாம் தமிழர்களாக ஒன்றிணைவுன்னு சொல்லுவீங்க. ஆனா இந்த மாதிரி நல்லது நடக்கின்ற போது ஒரு தமிழா இருந்து யாரையும் பாராட்ட மாட்டீங்க. நான் நிறைய விஷயங்கள் அன்புமணி ராமதாஸ் செஞ்சது எத்தனையும் மறந்து போயிருக்கலாம். தமிழர்களுக்காகவே வெறும் தமிழ் மொழியிலே, தூய தமிழ் மொழியிலே எந்த குத்தாட்டம் இல்லாமல், எந்த கவர்ச்சியும் இல்லாமல் அழகா ஒரு தொலைக்காட்சி, மக்கள் தொலைக்காட்சி நடக்குது. எத்தனை பேர் பாராட்டினீங்க? எத்தனை பேர் அந்த தொலைக்காட்சியை பார்த்துருக்கீங்க? நாவல மட்டும் தமிழன் தமிழன் சொல்லுவீங்க, ஆனா தமிழுக்காகவே ஒரு தொலைக்காட்சி போது யாரும் பார்க்க மாட்டீங்க, அதை பாராட்டவும் மாட்டீங்க. எனக்கு புரியல, எப்ப ஜாதியை பார்த்து இதெல்லாம் அன்புமணி செஞ்சிருக்காரு? அந்த மேடையில ஏறி எங்கிருந்தாலும் தமிழகம் முன்னேறுவதற்காக தான் பேசுறாரு கண்டு, என் ஜாதி முன்னேறும்னு எங்கேயாவது பேசியிருக்கீங்களா?
வன்னியர் சங்கங்கள் கூட்டங்கள் நடக்கின்ற போது கூட சரி, தமிழகத்தை முன்னேற்றுவதற்கு எனக்கு ஒரு கனவு இருக்கிறது, அந்த கனவு திட்டம் இதுதான் என்று சொன்னார். இனி கூவன் நதி அழுக்காகி போய் கிடக்குது, புரியுதா இல்லையா? அந்த நதியை சுத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு நடைப்பயணம் போனார். எத்தனை பேர் பாராட்டினீங்க? புரியுதா? கிடையாது. மதுவுக்காக பயணம் போனாங்க, காவேரிக்காக பயணம் போனாங்க. ஏன் ஒவ்வொரு நதிக்காகவும் தாமிரபரணி இந்த மாதிரி ஒவ்வொரு நதிக்காகவும் அந்நியர்கள் வந்து தண்ணி எடுத்து கொக்கோ கலாக்கும் இதுக்கும் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதையெல்லாம் தடை விதிக்குன்னு சொன்னாங்க. அந்நிய பொருள் கொக்கோ கோலாவாக இருந்தாலும் பெப்சியாக இருந்தாலும் எதுவும் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை பேர் பாராட்டினாங்க? கிடையாது. இங்கே பொது விதத்தில் வெளிநாட்டு பொருட்கள் இறக்குமதியை குறைத்து விட்டு உள்நாட்டு பொருள் உற்பத்தி பெருக்க வேண்டும் என்று சட்டம் போட்டாங்க. சட்டம் போடணும்னு போராடினாங்க. எத்தனை பேர் பாராட்டினீங்க? கிடையாது. யாரும் பாராட்ட மாட்டீங்க. குற்றம் சொல்லுவது போது மட்டும் எப்படி வன்னியர்களை எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் வளர்த்திருக்கின்றார் என்று மட்டும் சொல்ல வந்துருவீங்க.